வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மிக 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 முக்கியமானது. எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தூக்கமின்மை, மன அழுத்தம், கண்ணை சுற்றி கருவளையம் இருக்குது. இந்த மூணுக்கும் உண்டான மருந்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, மன அழுத்தம் உள்ளவர்கள் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் மும்முனே உந்திருப்பாங்க. ஏதோ ஒன்று மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே உந்திருப்பாங்க. யார் கூட பேச மாட்டாங்க. சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுலேயுமே நம்பி ஈடுபாடு இல்லாத கோந்திருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோவப்படுவாங்க. எதையோ பறி கொடுத்த மாதிரியே கோந்திருப்பாங்க, ஒன்று கோந்திருப்பாங்க. அது அவர்களுடைய மன போராட்டம் தான் அதுக்கு காரணம். இப்போ நான் சொல்லும் சுலபமான முறையில் அந்த மன அழுத்தத்தை போக்கி தூக்கமும் நல்லா வரும், கண்ணை சுற்றி கருவளையும் போகும். சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருள் மூணே பொருள் தான். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துளசி, புதினா, பன்னீர். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, துளசியும் புதினாவையும் சம அளவு எடுத்து மிக்சியில் போட்டு அழைச்சாலும் சரி, ஆட்டுக்கல்லில் போட்டு ஆட்டினாலும் சரி, ஆட்டி அதிலிருந்து சாறு எடுத்துக்கோங்க. சாறு அளவுன்னு பார்த்தீங்கன்னா, துளசி சாறு ஒரு 50 மில்லி, புதினா சாறு ஒரு 50 மில்லி, பன்னீர் ஒரு 20 கிராம், இவ்வளவுதான். இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, காலை மாலை பொழுதோடும், அதாவது மூணு வேளையுமே வெறு வயிற்றில் இதை அழுந்திக்கிட்டு வந்தீங்கன்னா, நாளடைவில் உங்களுக்கு மனக்குழப்பம், மனச்சோர்வு, மன உளைச்சலும் இல்லாது. இது பார்த்திங்கன்னா இதை குடித்தா அதில் நல்லா போயிடுமான்னு நீங்கள் நினைக்கல, ஆனால் இதில் தான் சூச்சமும் இருக்குது. மனக்குழப்பம் ஓடியோ ஓடியது. தூக்கமின்மை அருமையாக வரும். இதை சாப்பிட்டிங்கனாவே தூக்கமின்மையும் அருமையாக வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா, கருவளையத்துக்கு எப்படின்னா, அதே அளவு புதினா, துளசி, பன்னீர், இது மூன்றையும் எடுத்து தண்ணி விடாமல் கொஞ்சம் கெட்டியாக, கெட்டி பதமாக அரைச்சி, நீங்கள் தூங்குறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த 2 கண்ணுக்கு அப்ளை பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மூஞ்சி கழுவிட்டு நீங்கள் எப்போ போல் படுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த கருவளையம் போயே போயிடும். நீங்களும் அழகாக ஜோலிக்கலாம். எத்தனையோ பேர் அழகாக இருப்பாங்க, ஆனால் கண்ணை சுற்றி கருவளையும் இருக்குது. அந்த கருவளையும் போகணும்னு இப்போ நான் சொன்ன செய்யுங்க, கருவளையும் போயே போயிடும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.